கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்த 40 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் பலர் கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. விஷச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 பேரின் நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் 10 பேருக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் தெருவுக்கு தெரு கடத்தப்பட்டிருந்ததால் கருணாபுரம் கிராமமே சோகத்தில் மூழ்கியது. வீதிகளில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த உடல்களை கண்டு அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுததால் அப்பகுதி முழுவதும் மரண ஓல சத்தம் கேட்டது. கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு அவர்களது உறவினர்கள் கதறி துடித்தது காண்போரின் இதயங்களை பிழிந்தெடுத்தது. அதேபோல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் கண்ணீருடன் காத்திருக்கும் சோக நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து ஏற்பட்ட உயிரிழப்புகளால் மிகுந்த அதிர்ச்சி மற்றும் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்ததோடு இனி இதுபோன்று நடக்காமல் இருக்க அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து ஏராளமானோர் பலியான சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு நடத்தப்பட்ட ஆலோசனையில் கள்ளக்குறிச்சி புதிய மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் மற்றும் புதிய SP ரஜத் சதுர்வேதி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் உடல்நலம் பாதித்தோருக்கு உயர் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு 3 விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். கருணாபுரம் விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சாராய வியாபாரிகள் 3 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் ரகசிய அறையில் வைத்து விஷச்சாராயம் எங்கிருந்து கிடைத்தது, பின்னணியில் உள்ளது யார் போன்ற கோணங்களில் விழுப்புரம் சரக DIG திஷா மித்தல் முன்னிலையில் விசாரணை நடந்து வருகிறது. கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்ற எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் 100 மேற்பட்டோரை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். தொடர்ந்து கருணாபுரம் பகுதிக்கு சென்ற அவர் வீதி வீதியாக நடந்து சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதால் தான் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்த தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அவர் வழங்கினார். முன்னதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். விஷச்சாராய உயிரிழப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பொறுப்பு எனவும் அவர் மக்களுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேலும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக பதவி வகிக்க தகுதியில்லாத முத்துசாமி இச்சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர் பாஜக சார்பில் நிதியுதவி வழங்கப்படும் என்றார்.
விஷச்சாராய விற்பனையை தடுக்காமல் திமுக அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதாக திமுக அரசை கண்டித்து வரும் June 22 பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். விஷசாராய மரணங்களால் பதவியில் தொடரும் தார்மீக உரிமையை முதலமைச்சர் இழந்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சாராய வியாபாரிகளுடன் திமுக நிர்வாகிகளுக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கள்ளச்சாராய வணிகத்திற்கு துணை போன அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விஷச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் அவர்களின் நிலை குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு போலவே மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். விஷச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் அவர்களின் நிலை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அதேபோல் சசிகலாவும் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். விஷச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பிரேமலதா விஜயகாந்த் பார்க்க சென்றபோது தேமுதிகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தேமுதிக நிர்வாகிகளை போலீசார் வெளியேற்றினர். கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 40 பலியான நிலையில் திரைப்பட நடிகர்கள் பலரும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவலம் என ஜிவி பிரகாஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் பார் ரஞ்சித், விஷால் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை மனு தாக்கல் செய்தார். பரபரப்பான அரசியல் சூழலில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தமிழக சட்டசபை கூடியது. அவை தொடங்கியதும் மறைந்த விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி, எஸ் மாணிக்கராஜ், ரவிக்குமார், வி தனராஜ் உள்ளிட்ட மறைந்த உறுப்பினர்களுக்கும் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட மாணவர் அனுராக் யாதவ் என்பவர் தமக்கு கிடைத்த நீட் வினாத்தாளில் இருந்த கேள்விகள்தான் நீட் தேர்வின் வினாத்தாளிலும் இருந்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். அத்தோடு தேர்வுக்கு முந்தைய நாளே உறவினர் ஒருவர் மூலம் நீட் வினாத்தாள் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீடு முன்பு காங்கிரசின் மாணவர் பிரிவான தேசிய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என முழக்கமிட்டு 500 ரூபாய் நோட்டுகளை அள்ளி வீசியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்துபவர்களுக்கு பாடம் கற்பிக்க தயங்க மாட்டோம் என பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். 2 பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள பிரதமர் மோடி வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் மேம்பாட்டுத் திட்டத்தை தொடங்கி வைத்தார். கல்வி நிறுவனங்களை RSS-ம் பாஜகவும் கைப்பற்றி விட்டதால் வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவை நடப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். டெல்லியில் பேசிய அவர் உக்ரைன் ரஷ்யா போரை மோடி நிறுத்திவிட்டார் என கூறப்படுவதாகவும் ஆனால் அவரால் தேர்வு வினாத்தாள் கசிவதை கூட நிறுத்த முடியவில்லை எனவும் சாடினார். நீட் தேர்வு கேள்வித்தாள் லீக்கான விவகாரத்தில் தேஜஸ்வி யாதவின் உதவியாளருக்கு தொடர்பு இருப்பதாக பீகார் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். நீட் கேள்வித்தாள் வெளியான விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட சிக்கந்தருக்கு தேஜஸ்வி உதவியாளர் பிரீதம் குமார் அரசு விருந்தினர் விடுதியில் அறை புக் செய்து கொடுத்துள்ளதாக கூறினார்.
நீட் தேர்வு குளறுபடி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுத்துவிட்டது. மேலும் நீட் தேர்வு தொடர்பாக பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. யுஜிசி நெட் தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டது உறுதியானதால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதாகவும், இதுகுறித்து சிபிஐக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மறுதேர்வு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்துள்ளது. பீகாரில் பிசி எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 50%லிருந்து 65% உயர்த்திய நிதிஷ்குமார் அரசின் உத்தரவை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் இடஒதுக்கீட்டை உயர்த்தியது அரசியலமைப்பின்படி செல்லாது என தாக்கலான பல மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை விசாரித்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. ராஜ்பவனில் உள்ள மேற்குவங்க போலீசாரால் தமக்கு ஆபத்து ஏற்படும் என அஞ்சுவதாக மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா போலீசாரால் தமக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கு தகவல் அளித்த பிறகும் போலீசார் வெளியேறாமல் இருக்கிறார்கள் என ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் முன்பு இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட மாளிகை உள்ளிட்ட கட்டிடங்களின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்காள விரிகுடாவை நோக்கியவாறு ருஷிகோண்டா மலைக்குன்றின் அடிவாரத்தில் இந்த மாளிகைகள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 1 முதல் ஜூன் 18 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் வெப்ப அலையின் தாக்கத்தால் இதுவரை 110 உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் சுமார் 40,000 மேற்பட்டவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. போபாலில் இருந்து ஆக்ரா வரை செல்லும் வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்தவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு மன்னிப்பு கேட்டுள்ள IRCTC சம்பந்தப்பட்ட உணவு சேவை நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் பாஜகவினர் சைக்கிள் பேரணி நடத்தினர். கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவை கண்டித்து பேரணி நடத்திய பாஜகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமான செனப் ரயில் பாலத்தின் மீது ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் சங்கல்தான் மற்றும் ரியாசி இடையே மிகவும் உயரமான ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு தற்போது சோதனை ஓட்டம் முடிந்த நிலையில் விரைவில் சேவை தொடங்கும் என இந்தியன் ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நேரடி சிவில் விமான போக்குவரத்தை மீண்டும் துவக்க வேண்டும் என்ற சீன அரசின் கோரிக்கையை பரிசீலிக்க இந்தியா மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. எல்லையில் அமைதி திரும்பும் வரை விமான போக்குவரத்தை தொடங்க வாய்ப்பில்லை என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. வரும் 22, 23, 24 ஆகிய 3 கோவை நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் 3 திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சித்த மருத்துவர் அபிநயா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஜூலை 10 தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்புமனுவை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூரில் இயக்கப்பட்ட வெளிமாநில பதிவெண் கொண்ட 4 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜூஜுவாடி சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட ஹுசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் துரைசாமி வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்தார்.
பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி பெறுவதை எளிதாக்க வேண்டும் என ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் ஆம்னி பேருந்துகளை முறைப்படுத்தி டிக்கெட் கொடுத்து இயக்குவதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தனர். 2019 மக்களவைத் தேர்தல் சமயத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிரானந்த் ஆஜரானார். இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 15 தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பாக கூடுதல் ஆவணங்களுடன் மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அறிவுறுத்திய நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. ஆதிதிராவிட பள்ளிகளை பொது பள்ளிகளாக்கும் விவகாரத்தில் அரசின் முடிவு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு மூலம் ஒரு நபர் குழு அறிக்கையாக வழங்கப்பட்டுள்ளதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி விமர்சித்திருக்கிறார். சென்னை பட்டாபிராம் பகுதியில் வழக்கறிஞர் இளங்கோவன் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 6,700, சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 53,600 விற்பனையாகிறது. பத்திரப்பதிவின் போது ஆள் மாறாட்டத்தை தடுக்கும் வகையில் விரல் ரேகை ஒப்பீடு செய்யும் வசதியினை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய வரும் நபர்களின் விரல் ரேகையை ஒப்பீடு செய்து ஏற்கும் வண்ணம் மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனை சென்னை அண்ணா சாலையில் அமைச்சர் தொடங்கி வைத்தார். அண்ணாமலைக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த கல்யாணராமன் பாஜக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஒரு வருடத்திற்கு நீக்கம் செய்யப்பட்டார். சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளரான கல்யாணராமன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் சமூக வலைதளங்களில் மாநில தலைமை பற்றி அவதூறு கருத்துக்கள் தெரிவித்து வந்தார். ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் மற்றும் நாங்குநேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஜூன் 19 தேதி பிறந்த 4 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார். புலன் விசாரணைக்காக சீல் வைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 3வது தளத்தை திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையின் போது அனுமதி இல்லாமல் 3வது மாடி கட்டப்பட்டிருந்தால் நோட்டீஸ் அனுப்பி தனியாக நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் எதிரொலியாக மெத்தனால் வைத்திருப்பவர்கள் குறித்து ஆய்வு செய்ய மதுரை மண்டல மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் 37 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை மண்டலத்திற்குட்பட்ட நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரையிலான 22 மாவட்டங்களில் இந்த சிறப்பு குழுக்கள் ஆய்வு செய்தன. வேலூரில் கடந்த 2023 ஆண்டிலிருந்து தற்போது வரை 3,82,000 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் 5,656 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் சாராய விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வடக்குமரை பகுதியில் வீட்டில் சாராய பாக்கெட்டுகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்த ராமசாமி என்பவரை கைது செய்த போலீசார் அதேபோல் மேலும் 3 பேரையும் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு அருகிலோ அல்லது வேறு பகுதிகளிலோ கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக தெரியவந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படி அனைத்து டாஸ்மாக் கடை பணியாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் தெரிவிக்க வேண்டிய மொபைல் எண் மற்றும் வாட்ஸ்அப் எண் வெளியிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்கள் நள்ளிரவு 12 மணி தாண்டி இயங்கினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 3 மாதத்திற்கு லைசன்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்படும் என கலால் துறை அறிவித்திருக்கிறது. புதுச்சேரியில் 190 ரெஸ்டோ பார்கள் செயல்பட்டு வரும் நிலையில் நள்ளிரவு 12 மணியை தாண்டி இயங்கும் பார்களால் அருகில் வசிக்கும் மக்கள் சிரமமடைவதாக புகார் எழுந்தது. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்பப் பெற வேண்டும், புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெங்குவார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்தனர். கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டதன் பேரில் 210 பேர் கொண்ட 7 குழுக்கள் கேரளாவுக்கு சென்றுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டிக்குப்பம் காலனி ரயில்வே சுரங்க பாதையில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதி மக்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட வண்டிக்குப்பம் காலனி பகுதியில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்கள் ரயில்வே சுரங்கப்பாதை வழியே நகர்பகுதிக்கு சென்று வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் பெய்த கனமழை மற்றும் வெயில் காரணமாக சின்ன வெங்காயம் செடியிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வெங்காயத்தை வாங்க வியாபாரிகள் மறுக்கும் நிலையில் ஏக்கருக்கு 85,000 ரூபாய் வரை செலவு செய்ததால் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அரேபிக்கா பிளான்ஷன் மற்றும் அரேபிக்கா அரிசியின் விலை அதிகரித்து வருவது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தோல் நீக்கி சுத்தம் செய்யப்படாத காப்பி தளிர் கிலோ 310 ரூபாய்க்கும் தோல் நீக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்ட காப்பி அரிசி 420 முதல் 450 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பெரம்பலூர் அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 550,000 ரூபாயை ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். பணத்தை வாங்கிக் கொண்டு விஜயா என்பவர் வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்ததால் பாதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் என்பவர் அளித்த புகாரில் விஜயா கைது செய்யப்பட்டார். சார்ஜாவில் இருந்து பேஸ்ட் மற்றும் மிளகாய்த்தூள் போல் பொடியாக்கி பாக்கெட் போட்டு பயணி ஒருவர் தனது உடலில் மறைத்து கடத்தி வந்த 1 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தங்கத்தின் மதிப்பு 73,32,000 ரூபாய் இருக்கும் என கூறும் அதிகாரிகள் கடத்தி வந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே ரயில் பாதையை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த ரயில்வே பேக்கேஜ் என்ஜின் தடம் புரண்டதால் மதுரை ராமேஸ்வரம் வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. உதகை அருகே பட்டப்பகலில் சாலையோரத்தில் புலி ஒன்று சுற்றித் திரிந்த வீடியோ வெளியாகியது. தலைக்குந்தா என்ற இடத்தில் சாலையோரத்தில் புலி ஒன்று ஒய்யாரமாக நின்றிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் அதனை வீடியோவாக எடுத்து வெளியிட்டனர். அஸ்ஸாமில் பெய்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதல்குரி, கச்சார், கோல்பாரா, ஹைலகண்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் வெள்ளநீர் குடியிருப்புகளில் புகுந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். பஞ்சாபில் எல்லையோர பகுதியில் உள்ள 2 வெவ்வேறு கிராமங்களில் பறந்து வந்த 2 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அப்பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே 2 ட்ரோன்களும் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை என்பது தெரிய வந்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டேவிட் ஜான்சன் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது மறைவுக்கு பலர் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்திய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2026 உலகக்கோப்பை தகுதி சுற்றிலிருந்து இந்திய அணி தோல்வியடைந்ததால் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஸ்டிமாக்கை நீக்கி கால்பந்து சம்மேளனம் அதிரடி நடவடிக்கையை எடுத்தது.
ஐரோப்பிய கால்பந்து தொடரின் ஸ்காட்லாந்து சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது. ஆட்டத்தின் 11வது நிமிடத்தில் ஸ்காட்லாந்து ஒரு கோல் அடித்த நிலையில் 26வது நிமிடத்தில் சுவிட்சர்லாந்தும் ஒரு கோல் அடித்தது. இதனால் ஆட்ட நேர முடிவில் 1-1 என்ற கணக்கில் ஆட்டம் டிராவில் முடிந்தது. ஆர்ஜே பாலாஜியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் புதிய படம் குறித்த போஸ்டரை மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. குட் நைட் லவ்வர் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய இந்நிறுவனம் வெளியிட்டுள்ள போஸ்டர் மூலம் இது த்ரில்லர் படமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பரமதத்த செட்டியார் அம்மையார் கழுத்தில் மேலதாளங்கள் முழங்க மாங்கல்யம் அணிவிக்க பக்தர்கள் பக்தி பரவசமடைந்தனர். முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல் திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. நாகப்பட்டினத்தை அடுத்த நாகூரில் ஸ்ரீ நாகவல்லி சமேத நாகநாதர் சுவாமி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ நாகவல்லி சமேத நாகநாத சுவாமி மின் அலங்கார ஓல சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருள சிவவாத்தியங்கள் செண்டை மேளங்கள் முழங்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது. நைன்டிஸ்களில் மிகவும் பிரபலமான யமஹா RX 100 மாடலை இன்றைய பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் மாற்றி வெளியிட அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இருப்பினும் RX 100 மாடலை புதுப்பிப்பது பெரும் சவாலாக உள்ளது என்றும் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் அந்நிறுவன இந்திய தலைவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூறியுள்ளார்.